நம்ம இன்னைக்கு எந்த கடைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பயங்கர வைரலாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க காலிட்ஸ் த பிரியாணி டிபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க ஒரு லெஃப்டில் இருக்குது. இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கடையிலையும் 1 kg 2 kg பிரியாணி பண்ணுவாங்க. இவங்க மோர் தென் 700 to 800 kg ஆஃப் பிரியாணி பர் டே குக் பண்ணுறாங்க. காலையில் 6:00 குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு 6:00 வரைக்கும் இவங்க குக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இவங்க எப்படி பிரியாணி பண்ணுறாங்கன்றத பார்க்க போகலாம் நம்ம. வாங்க, காலிட்ஸ் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த பல்க் குக்கிங்காக தான் நாங்கள் பண்ணது. பெரிய பெரிய மேரேஜஸ்க்கு பண்ணுறோம், பெரிய ஹோட்டல்ஸ்க்கெலாம் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட தான் வாங்கி சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடுக்காக தான் இப்போ நிறைய பேர் இந்த கல்யாண பிரியாணியை மிஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் இப்போ நாங்கள் கவுண்டர் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். கவுண்டர் சேல்ஸே பார்த்திங்கனாலே உங்களுக்கு கல்யாண பிரியாணி ஃபீல்டில் தான். குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். மீட் எல்லாமே ஃப்ரெஷ் மீட்டு தான். மட்டன் பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு கறி தான், எல்லது தான். சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்டாலும் அப்படியே பூ மாதிரி உறைஞ்சி உள்ளே இறங்கிடும், அந்தளவுக்கு சாஃப்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வெஜிடபிள் பார்த்திங்கன்னா டேரெக்ட் கோயம்பேட்லேருந்து தான் நாங்கள் இறக்கிட்ருக்கோம். ஸ்டாக்குன்றது எதுவுமே வைக்க மாட்டோம், அன்னி இறக்கி அன்னி பண்ணி விட்ருவோம். குக்கிங் யூனிட் பார்த்தீங்கனாலே எல்லாமே விறகு அடுப்பு தான், கேஸ் ஸ்டவ்லும் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. பர் டே பார்த்தீங்கன்னா 700 to 800 kg பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறோம். இந்த மீட் பார்த்தீங்கன்னா 1 kg ரைஸுக்கு 1.5 kg மீட் இந்த மெஷர்மெண்ட்டில் போகிறோம். பர் டே மீட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1000 to 1200 kg வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது வாஷிங் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வித் டர்மரிக் பவுடரோட தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்ஷனும் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூவாக இருக்காது சார். மீட்டு சாஃப்டாகவும் இருக்கும். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது சார், எல்லா நாளும் சேம் டேஸ்ட்டு தான். நாங்கள் வந்து மெஷர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஈவன் பிரெட்டல் வந்தாலும் சரி, பிரிஞ்சால் இருந்தாலும் சரி, சிக்கன் சுக்கா வந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சேம் டேஸ்ட்டு தான். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல உப்பு அதிகமாகிடுச்சு, காரம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. மெஷர்மெண்ட்டுன்ற பேசிக்கில் எல்லாமே டெய்லி எல்லா நாளும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெம்பர் சாப்பிட்றதுலேருந்து 20 members சாப்பிட்ற பக்கெட் வரைக்கும் இருக்குது சார். 750 ml 1000 ml இருக்குது, 1500 ml இருக்குது, தென் 4 members பக்கெட் இருக்குது, 8 members பக்கெட் இருக்குது, 12 members பக்கெட் இருக்குது, 20 members பக்கெட் இருக்குது. எங்கள் பிரியாணி நீங்கள் சாப்பிட்ணுன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாம், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலாம். அண்ட் தென் டேரெக்டாக தேவைப்படுதுன்னா எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பண்ணலாம். நம்பர் பிஸி அந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் எங்களோட வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்லையும் நீங்கள் ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் காலிட்ஸ் பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மன திருப்தியோடு நீங்கள் ரிட்டர்ன் ஆவீங்க சார். Thank you.